वागीशाध्यासुमनसहासर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्यास्युहूतं नमामि गजाननं वाक्कुण्डां नल्लमनमुण्डां मामलराळ्नोक्कुण्डां मेनिनुडंगादु पूक्कोंडु तुप्पार् तुर्मेनि तुम्बिक्कयान् पादं तप्पामल् शार्वार्तमक्कु श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशंकरं लोकशंकरं अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरंपरां वन्दे गुरुपरंपरां वसुदेवसुदं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वन्दे जगद्गुरुं कुंडलिकुमारीकुटिले चंडीचराचरसवित्री चामुंडे गुणिनिगुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। எல்லாம் வல்ல பரம்பொருள் சர்வேஸ்வரன் சர்வஜன் சர்வவியாபியான பரமாத்மா ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவ சாட்சாத் பரமேஸ்வரனான பிரிவா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனான பிரிவா பராசக்தி காமாட்சியான பிரிவா இப்படி விக்னேஸ்வரர்லேருந்து ஆரம்பித்து எத்தனை தேவதைகள்லாம் சொல்லியிருக்கோ அத்தனையாவும் பிரிவா வேதமும் அதான் சொல்கிறது தேவான அகும்ஹதயேபியோ நம தேவதைகள்லாம் 33 கோடியாக உடம்பாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹிருதயமாக ஜீவனாக இருக்கிறவன் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறது அதைத்தான் மாணிக்க வாசகரும் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஏக வஸ்து ஒன்றாக இருக்கிறது பலவாக இப்படி விரிஞ்சு இருக்கு எதனாலன்னா நாமெல்லாம் பலவாக இருக்கும் உலகத்தில் பல மனுஷாக இருக்கா அவளுக்கு பல ருச்சி இருக்கிறதுனால அவளோட ருச்சிக்கு ஏற்றாப்பில் அருள் செய்யறதுக்காக தன்னை வெளிப்படுத்திக்கிறது பலவிதமான நாம ரூபங்களில் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று தான் அதைத்தான் அத்வைதம் அப்படின்னு சொல்கிறது அந்த அத்வைத ஸ்வரூபமான பிரிவா இவரை இவ்வளவு நாம ரூபங்களில் சொல்கிறதுனால நம்ம கண்ணுக்கு ஒரு சாமியாராக தானே தெரிஞ்சார் ஒரு மடாதிபதியாக தானே தெரிஞ்சார் எத்தனையோ மடங்கள் இருக்குது எத்தனையோ சுவாமிகள் இருக்கா எத்தனையோ மகான்கள் இருக்கா அப்படிதான இதுவும் அந்த வகையை சேர்ந்தது தானே அப்படின்னு நமக்கெல்லாம் தோன்றது தோணும் அது எதனால் அப்படின்னா ரெண்டு கால் கை மூக்கு நாக்கு அப்படின்னு ஒரு மனுஷ உருவத்துக்குள்ளே வந்ததுனால என்றைக்குமே நமக்கு சரிசமமாக ஒன்று வந்துடுத்துனா அப்போது நம்மளோட பாவமும் கொஞ்சம் வித்தியாசப்பட ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப பழகிடுத்துனாக்க அதுகிட்ட இருக்கிற ஒரு பயம் வேடும் இன்னும் பழக பழக அதுகிட்ட நெருக்கம் ஏற்பட ஏற்பட ரொம்ப சாதாரணமாகவே தோண ஆரம்பிச்சிடும் அதுக்கு மேலே போச்சுன்னா
ரொம்ப சர்வ சுலபமாக எடுத்துட்டு அலட்சியம் கூட வந்தாலும் வந்துடும். இது மனுஷ ஸ்வபாவம், இயற்கை. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அது ஒரு ரெண்டு கை காலோட ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, நம்மளோட நெருங்கி பழகினாலும் சரி, பார்த்துருந்தாலும் சரி, பேசியிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த வெளிப்பார்வையை வச்சுன்னு நாம் ஏமாந்து போயிடாத. உள்ளுக்குள்ளே இருக்கிற வஸ்து என்ன, பொருள் என்ன அப்படிங்கிறதுல மட்டும் முழிப்பாக இருக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் பக்தி, பக்தி, பக்தின்னு பேர். அது இல்லைன்னா ஏமாந்து போயிடுவோம். 99.99% அப்படி தான் ஏமாறுவான். அவளுக்கு என்ன டைட்டில் கொடுத்தாருன்னு சுவாமி, அப்படி ஏமாந்து போகிறவா இருக்கா இல்லையா, தன்னோட உருவத்தை பார்த்துட்டு போய் இதுவரை நம்மளை மாதிரி ஒரு ஆள் தான் ஐயா, ஆசாமி தான் ஐயா அப்படின்லாம் ஏமாந்து போனால் ஏமாந்து போகிறவாள் என்னங்கிற கீதையில் மூடன்கிற அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனுமாஸ்ருதம். தெரிஞ்சிக்க மாட்டான் அப்படிங்கிற எதை அப்படின்னர், மானுஷீம் தனுமாஸ்ருதம். ஒரு மனுஷ தனுவ சரீரத்தை எடுத்துன்னு நான் ஆச்சரிச்சுன்னு வந்திருக்கேன் இல்லையா, இதை பார்த்துட்டு எதை தெரிஞ்சுக்க மாட்டான்னர், பரம்பாவ அப்படிங்கிறார். எல்லாத்தையும் அடக்கியாளர பரம்பொருள் நான் தான் அப்படிங்கிறத, பரம்பாவ மஜானந்தோ மமபூத மகேஸ்வரம் அப்படின்னு, என்னோட ஈஸ்வரத்தன்மையை, என்னோட பரம சத்தியத்தை தெரிஞ்சுக்க மாட்டா இந்த மூடர்கள்லாம், எதை பார்த்து ஏமாந்து போகிறதுனால அப்படின்னு. இந்த ஒரு மனுஷ சரீரத்தை நான் தாங்கின்னு இருக்கிறதுனால அங்கே தான் ஜாகிரதையாக இருக்கணும். அது தெரிஞ்சிருத்துனா இது மனுஷ உருவத்துக்குள்ளே இருந்தாலும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் இல்லை அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுக்கலாம், அந்த செயல்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். செயற்கரிய செய்வர் பெரியர். அவளுக்கு சரீரம் ரெண்டு காலு கை நாக்கு மூக்கோடு மனுஷனாக இருந்தால் கூட அவர்கள் செய்கிற காரியம் அமானுஷ்யமாக இருக்கும். சரீரம்தான் மானுஷமாக இருக்குமே வழிய காரியங்களும் அமானுஷ்யமான காரியமாக இருக்கும். இதை வச்சுட்டே இது ஈஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ராமாவதாரமாக இருக்கட்டும், கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும், ஆச்சாரியாள் அவதாரமாக இருக்கட்டும், எந்த ஒரு அவதாரமாக இருந்தாலும் அவதார புருஷர்கள் எடுத்துட்டாலும் அவர்கள் மனுஷ சரீரத்துக்குள்ளே உலாவினா கூட அவர்களோட காரியம் அவர்கள் காலத்துக்கு அப்புறமும் ஆண்டாண்டு காலமும் யுகமிகமாக பேசுகிறாப்பில் சொல்கிறாப்பில் நிலச்சி நிற்கிறது. அதுதான் மனுஷனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வித்தியாசம். இதை நாம் ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுனுட்டோம்னா அங்கே தான் இருக்குது ரகசியம். அதை புரிஞ்சுட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் பக்திங்கிறது அதுதான். அதுக்கப்புறம் நம்ம மனசு தானே அங்கே போய் லயிச்சு கரைஞ்சி போயிடும். தனியாக ஒன்றும் அதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணிங்கன்னே அதோட கொண்டு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி நதி சமுத்திரத்துக்குள்ளே கலந்துடுத்துனா அதுக்கப்புறம் நதிங்கிறது ரூபம் இல்லாத, நாமம் இல்லாத, ஒன்றும் இல்லாத போய்டுறதும், அந்த பக்திங்கிறதுல கொண்டு அந்த ஈஸ்வர தத்துவத்தில் கரைஞ்சி போயிடுத்துனா அதுக்கப்புறம் நீ வேறு இருக்க மாட்டேன், நான் வேறு இருக்க மாட்டேன். இதைத்தான் அருணகிரீஸ்வரர், நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க. ரொம்ப அத்வைதத்தை ரொம்ப அழகாக சொல்ற. இப்படி நீ வேற இல்லை, நான் வேற இல்லை அப்படிங்கிற பாவம் நமக்கு வரணும். நமக்கு வர்றது என்னைக்கு வருமோ, எந்த ஜென்மாவில் வருமோ, எப்போ வருமோ தெரியாது. ஆனால் ஈஸ்வரனுக்கு எப்பொழுதும் அந்த பாவமே இருக்கான். பெரியவா தேனம்பாக்கத்தில் இருந்தா பெரியவா ஜெயந்தி வைகாசி அனுஷம் பிரமாதமாக எல்லாரும் ஊர் உலகமே சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு உற்சவம். எல்லாரும் தான் உலகத்தில் பிறக்கிறா, வளர்றா, இருக்கா, போகிறா, எல்லாம் பண்ணுறா. எல்லாரோட பிறந்த நாளையும் தான் கொண்டாடுறோம். நம்மளும் வருஷ வருஷம் கொண்டாடிக்கிறோம்.
ஆனால் இதெல்லாம் ஒரு பெருமையா எப்போ பெருமை அப்படின்னா என்னைக்கு ஈஸ்வரனை கொண்டாடுறோமோ பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை அப்பர் சுவாமி ஈஸ்வரர் உன்னை இன்னைக்கான ஒரு நாளைக்கு நான் பேசாத விட்டுட்டேன்னா அவ்வளோதான் போச்சு நான் இன்னைக்கு போன நாள் அன்னி திதி என்னவோ அதுதான் அப்படி இருக்கக்கூடாது அதனால் கொண்டாடுறதுல எதை பெருசாக கொண்டாடணும் அப்படின்னா இப்படி ஒரு அவதார புருஷன் இப்படி ஒரு அவதாரத்தை அந்த அவதாரம் பண்ணினத்தை கொண்டாடணும் அப்படி அங்கங்கே ஹோமங்கள்லாம் பண்ணி கோவில் அபிஷேகம் பண்ணி யாராருக்கு என்ன விதத்திலெல்லாம் பக்தியில் கொண்டாடுறாளோ அப்படியெல்லாம் பண்ணி அந்த காணிக்கையை பிரசாதமாக பெரியவாளுக்கு எடுத்துன்னு வந்து நிற்கிறா பெரியவா வழியில் தரிசனத்துக்கு வரப்போகிறா தரிசனத்துக்கு வந்தா வந்தோடனே கூட இருக்கிற சிஷ்யாள்கிட்ட கேட்டா என்ன வேலாம் வச்சு நிற்கிறா அப்படின்னு இன்றைக்கி பெரியவா ஜெயந்தி வைகாசி அனுஷம் எல்லாரும் அவள் பிரசாதம் கொண்டு வந்திருக்கா ஜெயந்தி கொண்டாடி இத்தனை பேரும் இத்தனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்காடா ஆமாம் அப்போ ஒன்று பண்ணு இப்போ கொண்டு வந்திருக்கிற பிரசாதம் இன்னுமே இன்னி முழுக்கலையும் யாரெல்லாம் கொண்டு வர்றாளோ அந்த பிரசாதம் எல்லாத்தையும் இங்கே வரவா ஜனங்களுக்கெல்லாம் பக்தாளுக்கெல்லாம் கொடுத்துரும் அப்படின்னா என்னே அது இவருக்கு பிறந்த நாள்னு இவருக்கு ஜெயந்தி பண்ணி ஆயுஷோமம் ஆவந்தி ஹோமம் அபிஷேகம்லாம் பண்ணி பிரசாதத்தை கொடுத்தா இவர் வரவனுக்கெல்லாம் கொடு அப்படின்னா பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணுற ஒரு பக்தர் அவர் கேட்டார் அவர் கேட் என்ன ஜெயந்தி பெரியவாளுக்கா இல்லை பக்தாளுக்கா அப்படின்னார் இருக்கட்டுமே பெரிய பக்தாளுக்கா இருக்கட்டுமே பக்தா தானே பெரியவா தொண்டர்தம் பெருமை பேசவும் பெரிதே பக்தாளுக்கு முன்னால் பக்திக்கு முன்னால் பெருசு வேறு என்ன இருக்குது அதனால தானே அடியார்களோட சரித்திரத்தை சொல்கிறதெல்லாம் பெரிய புராணமாக இருக்குது மகாபக்த விஜயம் அதனால் பக்தி பக்தாள் வேறு இல்லை பகவான் வேறு இல்லை அதனால் அவளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு பெரியவா தன்னோட ஜெயந்தியை ஒரு சமயம் சொன்னால் கொண்டாடுறதுக்கு பெருசாக ஒன்றும் உத்தரவு கொடுத்ததில்லை ஒரு சமயம் சொன்னால் எல்லாரும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்கிறதே பெரியவா உத்தரவு கொடுத்தா பண்ணுறதே எதனால் அப்படின்னா பெரியவா சொல்கிறா ஏதோ எனக்கு பிறந்த நாள் நினச்சிட்டு எல்லாரும் அன்றைக்கி ஏதோ ஆயுஷம் பண்ணுறா ஆவந்தி பண்ணுறா எல்லாம் பண்ணுறா பண்ணிட்டு போகட்டுமே அன்றைக்கி யார் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தா உலகத்தில் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கட்டுமே நான் அப்படின்னு நினச்சிக்கிறேன் இதை சாக்கு வச்சுட்டு சர்வேஷாம் மகாஜானானாம் க்ஷேம தைரிய வீரிய விஜய் ஆயு ஆரோக்கிய ஐஸ்வர்யா போட்டுமே அனுஷத்தில் பிறந்தவெல்லாம் க்ஷேமமாக இருக்கட்டும் இன்னும் அனுஷத்தில் மட்டும்தானே 27 நட்சத்திரத்தில் பிறந்தவாலும் நல்லா இருக்கட்டும் அதனால தான் மகாருத்ரம் அதிருத்ரம் எதை பண்ணினாலும் அதுக்கப்புறம் சரி சரி அப்படின்னு இதுதான் பரம அத்வைத ஸ்திதியில் இருக்கிறது அங்கே நீ வேறனாது இருக்க நான் வேறனாது இருக்க பகவான் வேற இல்லை பக்தன் வேற இல்லை அப்படின்னு இப்படி வரவாளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுன்னா கொடுத்தாச்சு அவ்வளோதான் அது சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் அன்னைக்கு யாருக்கு அந்த வாளுக்கு என்னென்ன அதிர்ஷ்டமோ அதுக்கேத்தாப்புல பிரசாதம் வரும் ஒருத்தர் வந்தர் அப்போ காமாட்சி கோவில் பிரசாதம் வந்தது வந்தால் அது பரிவட்டம்லாம் கட்டி பிரமாதமாக பிரசாதம் பெரியவாள் கொடுக்குற வழக்கம் பெரியவா ஆர்டர் படி யாரையோ அப்படி பார்த்தா அவருக்கு கொடுத்துரும் அந்த பிரசாதத்தை அப்படின்னா ஒருத்தர் நின்றுருக்கிற ஒரு பக்தர் இன்னும் அவர் தலையில் பரிவட்டத்தை கட்டினா குங்குமத்தை கொடுத்தா எல்லாம் பண்ணார் எதனால் அவருக்கு காரணம் இருக்குது பிரசாதத்துலேயும் அவர் முன்னால் சொல்லிட்டு வந்தது என்ன வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன் தலைவலி நிற்கவே மாட்டேங்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இப்போ இந்த அம்பாள் பிரசாதம் பரிவட்டம் கட்டினோன்னு தலைவலி போயிடுது இன்னொரு வாட்டசாட்டமாக ஒரு பையன் இருந்தான் எங்கேருந்தோ கோவில்லேருந்து பெரிய நிலமாலை அதுமாக பிரமாதமாக பிரசாதம் வந்தது அந்த பிள்ளையான கழுத்தில் போடும் அவனுக்கு பிரசாதத்தை கொடு அப்படின்னா இந்த நிலமாலையோடு அவங்க எழுத்துல போட்டான் என்ன ஆச்சுன்னா அவன் வந்த விஷயம் என்னென்னா 30 வயசுக்கு மேலே ஆகிடுத்து இன்னும் கல்யாணம் ஆகலை ஒன்று அவ்வளோதான் நிலமாலையோடு வந்து அடுத்த தடவை வரத்து மாலையங்க எழுத்துமா
வராப்பில். இப்படி இந்த ஜெயந்தி பிரசாதம்னு ஒவ்வொருத்தருக்கு போகிறதும் அவாவாளுக்கு அவாவாளோட குறைக்க ஏத்தாப்பில் அனுகிரகமாகவே போயிருந்தது. இது பெரியவாளோட அத்வைத ஸ்திதியை காமிக்கிறது. அந்த பெரியவா கொண்டாட வேண்டிய வஸ்து அப்படின்னா அதுதான். கொண்டாட வேண்டிய தினம்னா பெரியவா ஜெயந்தி தான். கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம்னா அவரோட தெய்வத்தின் குரல் தான். இப்படி பெரியவா நமக்கு ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, 100 வருஷம் இந்த ஒரு மனுஷ சரீரத்தை தாங்கிண்டு தன்னோட திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை காமிச்சு 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 நம்மளை ஆகர்ஷணம் பண்ணி அனுகிரகம் பண்ணினா அவ்வளவுதானா? 100ஓட சரியா இல்லை. இன்னைக்கும் என்னைக்கும் ஸ்தூல சரீரத்தில் இருந்த பிரம்ம வஸ்து சூக்ஷ்மமாக இருக்குது. இப்போது எங்கேயும் வியாபிச்சிருக்கு, அகண்டமாக எந்தெந்த வஸ்துவெல்லாம் பார்க்குறோமோ எங்கெங்கெல்லாம் ஸ்மரிக்கிறோமோ அங்கெல்லாம் இருக்கு. அதை உணரணும். அந்த உணர்றது தான் ஸ்மரணைன்னு சொல்கிறோம். அந்த உணர்ச்சி வரத்துக்கு நாம் பண்ண வேண்டியது ஸ்மரணை. ஸ்மரணைனா நினைக்கிறது, நினைப்பு. எதை நினச்சா நல்லது அப்படின்னா, இருக்கிறதுலே எது ஒசந்ததோ அதை நினச்சாதான் நல்லது. ஏன் இருக்கிறதுலே உயர்ந்ததை நினைக்கணும் அப்படின்னா, எந்த ஒன்றை நினச்சிட்டே இருக்கமோ நாளாவட்டத்தில் அந்த தன்மை நமக்கும் வந்துடுறது. இது விஞ்ஞான ரீதியாக எடுத்தனாலும் சரி, மெய்ஞான ரீதியாக எடுத்தனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதை ஒன்று சதா இடைவிடாத நினச்சிட்டே இருக்கிறோமோ காலப்போக்கில் நம்மளோட நடவடை பாவனை முதற்கொண்டு அதுவாக மாறுற ஸ்டேஜுக்கு போயிடுது. அப்படி போகிறது அப்படின்னா ஒரு நினைப்பு ஒருத்தர் எப்படி மாற்றுறது அப்படின்னா, அந்த நினைப்பு இருக்கிறதுலே உயர்ந்ததானா இருக்கணும். ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயத்தை நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நாமும் அந்த சர்வசாதாரணமாகவே ஆகிடுவோம். அப்படி இல்லாத ஒரு உயர்ந்த வஸ்து, இனிமேல் பிரம்மத்தை தவிர பரபிரம்மத்தை தவிர ஏதானும் உயர்ந்த வஸ்து உண்டா? ஒரு ஆனந்த வஸ்து, ஆனந்தம்னா பிரம்மானந்தத்தை தவிர வேறு ஏதானும் ஒரு ஆனந்தம் உண்டா? மங்கள வஸ்து அப்படின்னா சிவத்தை தவிர ஏதானும் ஒரு மங்களம் உண்டா? இதெல்லாம் போராது, பர்மனண்ட்டாக இருக்கணும், சாஸ்வதமானதாக இருக்கணும். ஏதோ காத்தால் சந்தோஷமாக இருந்தது, சாயந்தரம் கஷ்டமாக போயிடுது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா எப்பொழுதும் அழிவில்லாத சாஸ்வதமான பரம்பொருளாக இருக்கிறது அந்த பிரம்ம வஸ்து. அதனால் இப்படி எல்லா விதத்திலையும் உயர்ந்ததான அந்த பிரம்மத்தை நினச்சிண்டே இருந்தால் நாமும் அந்த பிரம்மமாக ஆறோம். இதுதானே நியதி. அந்த பிரம்மம் எப்படி இருக்குது அப்படின்னா, நாமம் இல்லை, ரூபம் இல்லை, வர்ணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வேதம் வேதாந்தெல்லாம் என்னமோ அப்படி சொல்லிட்டு போகிறது. என்னைய அது ஒன்று நினைன்னு சொல்கிறேன். அது நினைக்கணுன்னா அதுக்கு நாமம் கிடையாது, உருவம் கிடையாது, கலர் கிடையாது, அப்படி இப்படின்னா எதை வச்சு நான் நினைக்கிறது? ஒரு மனுஷ மனசுக்கு, ஒரு மனுஷ இந்திரியங்களுக்கு இதெல்லாம் பிடிபட மாட்டேங்கிறதே, அகண்டமாக இருக்குது, நாமம் இல்லாத இருக்குது, ரூபம் இல்லாத இருக்குது, இப்படிலாம் இருந்ததுன்னா என்னால் கிரகிக்க முடியல. ஒரு சாதாரண ஒரு அடி மனுஷத்தன்மையில் மனுஷனால் இதை புரிஞ்சிக்க முடியல, கிரகிக்க முடியல. அதனால தான் இவனோட சௌரியத்திற்காக அது ஒரு நாமத்தை எடுத்துன்னு வருது, ரூபத்தை எடுத்துன்னு வருது, நிறத்தை எடுத்துன்னு வருது, குணத்தை எடுத்துன்னு வருது, இப்படி இல்லாமல் பண்ணுறது. அப்படி எதுவும் இல்லாத எல்லாத்துக்கும் மேம்பட்டு இருக்கிற ஒரு வஸ்து தான் இந்த நாமத்தையும் ரூபத்தையும் எடுத்துட்டு ஒரு பிரகிருதி நேதிக்குள்ளே கட்டுப்பட்டுன்னு தன்னை இறக்கிண்டு வரத்துனால தான் அது அவதாரம் அவதாரம் அப்படிங்கிறோம். தன்னோட பொசிஷன்லேருந்து போனால் போகிறதுன்னு கீழே இறங்கிறது. அது எதனால் இறங்குறதுன்னா கருணையினால் இறங்குறது. இந்த கருணை என்ன அப்படின்னா, இப்படி கீழே இருக்கிறவாளை தன் லெவலுக்கு தூக்கணுங்கிறதுக்காக இறங்குறது. ஒரு நதியில் ஆற்றுல எவனானு விழுந்து போயின்னு இருக்கான், ஆத்தோட அடிச்சுன்னு போயின்னு இருக்கான் அப்படின்னா அவனை காப்பாற்ற வேண்டும் பண்ணுறான், அவனும் தண்ணிக்குள்ளே குதிக்கிறான். ரெண்டு பேரும் ஒரே பிரவாகத்தில் தான் இருக்கா. ஆனால் இந்த காப்பாற்ற போனவன் என்ன பண்ணுறான், நீஞ்சி தானும் கரையேறி ஆத்தோட அடிச்சுன்னு போனவனையும் கரையேற்றிடுறான்.
அதமாதிரி தான் இந்த பவசாகரம்ங்கிற பிறப்பு இறப்புங்கிற இந்த சமுத்திரத்துக்குள்ளே மாட்டின்னு இருக்கிற நம்மளெல்லாம் கரையேற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பரம கருணையினால் சர்வேஸ்வரனான பகவான் இதே சம்சாரத்துக்குள்ளே இதே பவத்துக்குள்ளே கீழே குதிக்கிற குதிச்சு ஆனால் நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம நீஞ்ச தெரியாத ஆத்தோட அடிச்சுன்னு போறவா அவர் நீஞ்ச தெரிஞ்சு சமத்தர் தானும் நீங்கி நம்மளையும் கரை சேர்க்கிறார் இதுக்காக தான் அவர் இறங்கி வந்தார் இந்த நாமரூபம் இல்லாத இருக்கிறது நாமரூபத்தை எடுத்துன்றது இதுக்கு தான் மாணிக்கவாசர் ரொம்ப அழகாக சொல்றார் குறியொன்றும் இல்லாத கூத்தந்தை கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அறிய அருளியவர் ஆர் பெறுவார் அச்சோவே யாருக்கையா கிடைக்கும் இப்படி ஒரு பாக்கியம் ரொம்ப பெருமிதமாக சொல்றார் குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் ரொம்ப அழகான பதப்பிரயோகம் அவனுக்குன்னு ஒரு குறி ஒன்று கிடையாது இவனை என்ன இப்போ பிரம்மாம்பியா விஷ்ணுவம்பியா நாலு முகம்பியா ஆறு முகம்பியா கருப்பும்பியா சேப்பும்பியா வெளுப்பும்பியா ஒன்றும் தெரியாது எந்த ஒரு குறியும் இல்லாத பிரம்ம வஸ்து அது அப்படி குறியில்லாத ஒன்றும் இல்லாத குணம் இல்லாத இருந்ததுன்னால் இந்த குறி குணம்லாம் இருக்கிற எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது அதனால் அப்பேற்பட்ட அந்த கூத்தன் தன்னோட கூத்தெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் அடிக்கிற கூத்து இருக்கு இல்லையா இத்தனை லீலா நாடகம் இதை தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எனக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு குறியோடு வந்தது குணத்தோடு வந்தது இப்படி அருளை அனுகிரகம் பண்ணினாப்புல எனக்கு யாருக்கு கிடைக்கும் ஆறு பெறுவார் அச்சோவே நமக்கு கிடைச்சாப்புல ஒரு பாக்கியம் கிடைக்குமா அப்போ ஏற்பட்ட பிரம்ம வஸ்து ஒரு பெரிய அஸ்வரூபத்தில் வந்து 100 வருஷம் இருந்து நமக்கு அருளினவாறு யாருக்கானும் கிடைக்குமா நம்மளும் இதே பெருமையைப்படலாம் அதுதான் இந்த அவதாரத்தோட பெருமை ஆனால் இது ஒரு அவதாரம் இது ஏதோ வந்தது ஆடித்து போயிடுத்து அப்படின்லாம் வச்சுண்டு மறந்து போயிடக்கூடாது அதை எப்போதும் நினைச்சுட்டே இருக்கணும் அசை போடணும் அதுதான் ஸ்மரணை அது அவதாரம் எடுக்கிறதே அது காரியங்கள் இத்தனை லீலைகள் பண்ணுறதே எல்லாமே பின்னால் ஸ்மரிக்கிறதுக்காக தான் பாகவதத்தில் சொல்கிறார் திரும்பி பார்க்காத போயிட்டார் மதுராக்கு போனார் அப்புறம் துவாரைக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் கோகுலத்தில் கோபிகள்கிட்டயே வரல பின்னால் அக்ரூரெல்லாம் வரத்தே எப்படி இருக்கான்னு பார்த்துடுவான்னு அனுப்புறதே அவள்லாம் எதிர்னான் இப்படி ஒரு கருங்கல் மனசா அவனுக்கு எங்களோட சேர்ந்து என்ன கூத்தடிச்சிருக்கான் என்ன பண்ணியிருக்கான் என்ன ஆனந்தத்தை கொடுத்தான் அப்பேற்பட்டவன் எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கானா போய் ஒரு லெட்டர் கூட போடப்படாதா சௌக்கியமாக இருக்கேடா ஒரு ஃபோன் பண்ணப்படாதா ஒன்றும் இல்லை அப்படி மறந்து போயிட்டானா எங்களாலெல்லாம் மறக்க முடியலையே தவிக்கிறமே அப்படி தவிக்கிறா இதை வந்து சொல்கிறார் இவர் அவன்கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற அவன் வந்து சொல்கிறார் இவருக்கே பாவமாக இருக்குது இப்படி ஒரு அந்நியாயம் இல்லாமல் அவளை திருப்பி ஒரு தரம் போய் பார்த்துட்டு வரப்படாதா ஏதானு ஒன்று சொல்லி அனுப்பப்படாதா ஒரு செய்தி சொல்லப்படாதா அவள்லாம் நினச்சி 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 உருகுறா அவளால் மறக்க முடியல மறக்க முடியலன்னு உருகுறா நீ பண்ணுறது நியாயமான சுவாமி சொன்னார் அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு நான் திருப்பி அங்கேயே கோகுலத்திலேயே உட்காந்து இவாளோடையும் பாலையும் திருடியும் திருடிந்து அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு குத்தடிச்சுன்னு இப்படியே இருந்தால் இவாளுக்கு அந்த வழி விவகாரம் என்னோட இந்த கிருஷ்ணன்கிற இந்த சரீரத்திலேயே தான் புத்தி இருக்குமே வழிய இந்த காரியங்கள்லேயே தான் சித்தம் நிலச்சிருக்குமே வழிய அவளுக்கு அந்த ஸ்மரண வரணுங்கிறதுனால தான் உருவத்தை மறைச்சேன்னர் இன்னும் பெரியவா 100 வருஷம் இல்லை இன்னும் 1000 வருஷம் 5000 வருஷம் 10000 வருஷம் அவள் சரீரத்தோடையே காஞ்சிபுரத்துலேயே உட்காந்துருக்கான்னு வச்சுப்போம் ஒரு கற்பனையில் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் இந்த
தெய்வத்தினுக்குள்ள யாரானு தொடுவுமா? மாட்டோம். எங்கேயான சப்தாத்து போவோமா? கேட்போமா? ஒன்றும் மாட்டோம். என்ன தான் இருக்காரு காஞ்சிபுரத்தில், ஏதான அவசரம், என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, ஆற்றுல மாடுகிட்டு கண்ணு போடல, ப்ரமோஷன் வரலன்னா ஓடும், அன்றைக்கி தான் ஞாபகம் வரும். இப்படி தான் வச்சுருப்பமே வழிய, அது என்ன தத்துவம், அது என்ன வஸ்து, எதுக்காக வந்தது, அதோட பிரயோஜனம் நமக்கு என்ன, நம்ம அதை எப்படி உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ள அந்த எண்ணமே வராது. அதனால தான் உருவத்தை மறைக்கிறது. இப்படி உருவத்தை காமிச்சு மறைக்கிறதுனால ஒரு பெரிய லாபம் என்ன அப்படின்னா, நமக்கு கஷ்டம்தான். நீ பார்த்து பார்த்துட்டு அந்த திவ்யமங்கள சுரூபத்தை பார்க்கலன்னா ரொம்ப துக்கம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் அதை பார்த்துட்டே இருந்தேன்னா அந்த வெளியிலே இருக்கும், உள்ளுக்குள்ளே இறங்காத தத்துவம். அதனால தான் மறைக்கிறேன். அதைத்தான் பாகத்தில் சொன்னேன், அவளுக்கு 60 நாள் இப்போ ஸ்மரணை ஏங்குறாலையே, என்ன பிரிஞ்சுட்டேன் பிரிஞ்சுட்டேன்னு அந்த விரகம். இது வெறும் விரகம் இல்லை, அதுதான் பக்தியில் பழுக்கிறது. அவளுக்கு அந்த ஸ்மரணை வரணுங்கிறதுக்காக தான் உருவத்தை மறைச்சி. அது மாதிரி தான் பெரிவாளை நம்ம ஸ்மரிக்கணும். அந்த ஸ்மரணை எப்போ ஏற்பட்டது அப்படிங்கிற, ஸ்மரணே சுகமோ யாபிரம் சொல்லு, அதான் ஏன் சுகம். 60 நாளையும் உட்காந்து ராம 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 ராமனை ஸ்மரிச்சிருந்தா நினச்சிருந்தா எவ்வளவு சுகம். அது ஸ்மரிச்சா என்ன பண்ணும் அப்படின்னா, பவித்ரஹா பவித்ரோவாக, பரம போக்கிரியா இருந்தாலும் அபவித்ரனாக இருந்தால் கூட பவித்ரனாயிடுறான். அது மேலே என்ன என்ன பண்ணுறதுன்னு, மனசா வாச்சா பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராமஸ்மரணேனைவ வெபோகதி, மனசினால வாக்குனால காயத்தினால. இதே தான் தமிழில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, மனம் மொழி மெய் அப்படின்னு திருக்கரணம் அப்படிங்கிறோம். மனசினால வாயினால இந்திரியங்கள்னால இந்த மூணுத்தினால தான் பாபம் பண்ணி சமுபார்ஜிதம் நல்லா ஆர்ஜிதம் பண்ணிக்கிறோம், நிறையா சேர்த்து வைக்கிறோம் மூட்டை மூட்டையாக. அப்போ ஏற்பட்ட பாவத்தை எல்லாம் இப்படி மூணால் பண்ணின பாவத்தை ஒன்று பண்ணினா போக்கிடுறது. அந்த ஒன்றுக்கு என்ன வேண்டிருக்குன்னா ரெண்டு வேண்டிருக்கு. மனம் மொழி மெய்யுங்கிற இந்த திரிகரணத்தினாலையும் மனசு வாச்சம் பாபம் இதெல்லாம் பண்ணுற பாவத்தை ராமாங்கிற ரெண்டு எழுத்தை வச்சுட்டு ஸ்மரணைங்கிற ஒன்று பண்ணினா போகிறோம், போயிடுறது. மூணு இருக்கிற இடம் தெரியாத போயிடும். ஸ்ரீராம ஸ்மரணையினை வெபோகதி. நம்மள மாதிரி கெட்டிக்கார அவருக்கு தோணித்து, அது எப்படியா மூணு நாளை பண்ணுற பாவத்தை ஒன்று பண்ணால் போயிடுமா என்ன அப்படின்னார். நசம்சேயா, எப்படிலாம் தெரியுமா, நமக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்கா, செட் பண்ணி வச்சிருக்கா, இதையே அனாவசியமாக ஒரு நசம்சேயான்னு சொல்லுவேன். ஸ்ரீராமஸ்மரணையினவே வெபோகதி நிறுத்திருக்கலாம் இல்லையா, அதோட நசம்சேயா அப்படின்னார். நம்மளாம் எல்லாம் சந்தேக பிராணின்னு ரிஷிகளுக்கெல்லாம் தெரியும். உடனே அது எப்படி மூணாலையும் பண்ண பாவம் போயிடுமா ராமராமான்னு சொன்ன அப்படின்னா, கையில் அடித்து சத்தியம் பண்ணுறாப்புல இருக்கு, ஸ்மரணேன வெபோகதி நசம்சேகா அப்படின்னு. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, சாங்கேத்தியம் வா பாரிஹாசங்கா. நீ இப்படி ராம ராம ராமன்னு மாலையை உருட்டுண்டு ஜிமே கைத்தை கட்டின்னு ஜபம் பண்ணித்தான் உன்னோட திருக்கடனத்தினாலையும் பண்ணுற பாவத்தை போக்கிக்கணுங்கிறது இல்லையா, இந்த சாங்கேத்தியம்பா. ஏதோ பேச்சு விழாக்களை இல்லை பரிகாசத்துக்கு ஆமாம் பெரிய ராமன் குழிச்சான் இப்படி சொல்லேன் அப்படிங்கிற, அதில் சொல்கிறது இப்படி நீ என்ன சொன்னாலும் சரி அந்த ராமாங்கிற அக்ஷரத்தை சொல்லிட்டேன்னா உன்னோட பாவம் அத்தனையும் போயிடுறதுங்கிற. இதனால் பாகவதத்திலேயே தக்ஷயஜத்தில் தாட்சாயணி அப்படி தான் சொல்கிறா தக்ஷன்ட்ட, ஏண்டா இப்படி பரம மங்களமான அந்த நாமாவின் ஒன்னால் எப்படி வெறுக்க முடிகிறது, சிவம்னாலே சிவத்தை யாரான வெறுப்பாளோ, மங்களத்தை யாரான வேண்டான்னு சொல்லுவாடா வெறுப்பாடா, சிவத்தை யாரான வெறுப்பாடா. அதான் சொல்கிறார், அவருக்கு திருமூலருக்கு தாங்கவே இல்லை வைத்திருச்சனு, சிவசிவ என்கிறார் தீவினையாளர் அப்படின்னு. தாட்சாயணிக்கிறார்,
அவனை இனிமேல் உட்காந்து ஜபம் பண்ணணும் அவனை நினச்சின்னு பண்ணணும்னு கூட இல்லை. எதேச்சியாக சொன்னால் கூட போகும், ஏதோ பரியாசமாக பண்ணாலும் சொன்னேன். கிண்டலாசனம் எப்படி வேணாலும் சொல்லும், அகஸ்மாத்தாக சொன்னால் கூட போகும். அவன் நாமா கரையேற்றுறது அப்பேற்பட்டது, ஏன் அப்பேற்பட்டவன் நாமா உடையவனை ஏன் இவருக்கிறேங்கிறது தெரியவா. உட்காந்து ஜபம் பண்ணியிருந்தா தரிசனத்தில் ஒரு பையன் வந்திருந்தான், ஸ்கூல் படிக்கிற பையன். பெரியவாள்கிட்ட கைங்கிரமிட்ட சிஷ்யத்தை சொன்னால், யார் இந்த குழந்தை என்ன விசாரி அப்படின்னு போய் இவர் விசாரித்தார். பேர் ஊர் எந்த கிளாஸ் படிக்கிறான் எல்லாம், 10-12 வயசு இருக்கும். பெரியவாள்கிட்ட சொன்னார், இன்னும் பெரியவா உத்தரவு பண்ண ஏதாவது பிரசாதம் கொடு பழங்கிழம். இவர் கொடுத்துட்டு, நன்னா படிப்பா நன்னா படி அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட, பெரியவா பிரசாதம் வச்சுக்கோ நன்னா படி அப்படின்னார். உடனே பெரியவா கிட்ட வந்தோடனே, இனிமேல் யாரான இந்த படிக்கிற பசங்க வந்தால் படி படின்னு சொல்லாத அப்படின்னு. இவருக்கு புரியல, என்ன படிக்கிற பசங்க வந்தால் படி படின்னு சொல்லாத வேற என்னத்தை சொல்றது, பின் நான் வேற என்னத்த சொல்றது படிக்கிற குழந்தைகிட்ட அப்படின்னு. படி படிங்காத, வாசி வாசின்னு சொல்லு 10 தரம் அப்படின்னா. இவருக்கு இன்னும் சந்தேகம், இப்போ என்ன படிங்கிறதுக்கும் வாசிங்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம், புதுசாக கண்டுபிடிச்சிட்டார். ரெண்டும் அர்த்தம் ஒன்று தானே. பெரியவா சொல்கிறா, நீ வாசி வாசின்னு 10 தரம் சொன்னீங்கன்னா சிவசிவான்னு காதில் விழும், உனக்கும் புண்ணியமாக போகும் அவனுக்கும் புண்ணியமாக போகும் எல்லாருக்கும் புண்ணியம் போகும். இதான் சாங்கேத்தியம்கா பாரிஹாஸ்யம்பா. எந்த சாக்கலையானும் அந்த பகவன் நாமாவை வாயில் வர வச்சுருது, காதில் கேட்க வச்சுருது, சொல்ல வச்சுருதுன்னு. இந்த நாமாவை சொல்கிறதுனால என்ன, இப்போ ஸ்மரணையை பற்றி தானே சொல்கிறேன் அப்படின்னார். இங்கே மனசில் உள்ளுக்குள்ளே ஓடினாதான் வாயில் வார்த்தையாக வரும், ஓடாதையும் வரும். வாய்பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கும், உள்ளுக்குள்ள பாட்டுக்கு ஏதோ ஓடிட்டு இருக்கும். ஆனாலும் என்ன ஆகிடும் அப்படின்னா, காலப்போக்கில் நீ வரட்டுக்கு மாலையை உருட்டின்றா கூட ராமராமான ஜபம் பண்ண கூட, அதுக்கு ஒரு வேலை இருக்கோல்லையோ, நீ தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சரி தெரியாத சாப்பிட்டாலும் சரி பேதி மாத்திரையை வாயில் போட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், அதோட குணத்தை காட்டாத விடாது. ஐயோ பாவம், ராத்திரி பிபி மாத்திரைக்கு வேலை கழவர் பேதி மாத்திரையை போட்டுட்டா மாத்திரை தானே இறக்கப்படுமா என்ன, படிகாரத்தாலுக்குள்ளே குடலை உருவிடும். அது மாதிரி நீ தெரிஞ்சு சொன்னாலும் சரி தெரியாத சொன்னாலும் சரி நினச்சின்னு சொன்னாலும் சரி நினைக்காத சொன்னாலும் சரி, அந்த நாம வந்துடுத்துனா வாய்க்குள்ளே அது வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும்னு. ஆரம்ப ஸ்டேஜில் வேணால் அது வெளியும் உள்ளும் ஒன்றா இல்லாத இருக்கலாம், வெறும் வாயால் சொல்லின்னு இருக்கலாம், மனசு எங்கேயோ இருக்கலாம். அது போக 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 தானே அது மனசுக்குள்ளேயும் இறங்கிடும். இப்போ மனசுக்குள்ளே இறங்கிடுத்துனா என்னடோ, வாய் நின்றுடும், அடைச்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அச்சடிச்சாப்புல தான், பேச்சு இல்லை மூச்சு இல்லை சர்வமும் அதுவாகவே ஆயிடும். அந்த நினைப்பு வரணும், அந்த நினைப்பு வரத்துக்கு அந்த நாம ஜபம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாமாவை சொல்லித்தான் தேர வேண்டிருக்கு, பிடிக்க வேண்டியிருக்கு, குறி ஒன்றும் இல்லாத கூத்தன். அதுக்காக தான் இப்படி ஒரு நாமாவை வச்சுருக்கு. அதனால தான் நாம சித்தாந்தம் பண்ணின மகான்கள்லாம் அப்படி வசத்தியாக சொல்கிறார். தியாகபெருமம் மங்களம் பாடினர் சுவாமிக்கு, கீர்த்தனமாக பொழிஞ்சு தள்ளினர், தள்ளினவர் மங்களம் பாடணும் அப்படிங்கிறத என்ன பண்ணார், நீ நாம ரூபமுலக்கும் நித்திய ஜெயமங்களம். உன்னை கண்ணால் பார்க்க மாட்டேனா கண்ணால் பார்க்க மாட்டேனா அப்படிதானே உருகினர். அந்த ரூபத்தை பார்க்கணும்னு தானே உருகினர், தரிசனம் பண்ணும் தரிசனம் பண்ணும் தரிசனம் பண்ணும்னு. ஆனால் இப்போ மங்களம் பாடுறதே அந்த ரூப நாம மலக்குன்னு சொல்லப்படாதோ, நாம ரூப மலக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்த ரூபம் மறைஞ்சு போயிடுத்தே நாம மறையாதே. ராமன்கிற ரூபம் என்றைக்கோ இருந்தது இன்னைக்கு இல்லை போயிடுத்து, ஆனால் அந்த ராமன்கிற நாமா மட்டும் இன்றைக்கும் இருக்குது என்றைக்கும் இருக்கும், சாஸ்வதமாக இருக்கும். அதனால் உன்னோட ரூபத்தையும் விட பர்மனெண்ட்டு சாஸ்வதம் உன்னோட நாமா. அந்த நாமாவை சொன்னாலே போகும் ஆனந்தம் தானே ஸ்புரிக்கிறது. ஸ்மரணையே சுகமும், ஓ ராம நாம ஸ்மரணையே சுகமும். அப்படி அந்த ஸ்மரணைக்கு அவ்வளவு ஆனந்தம் இருக்குது. இது வெறும் ஆனந்தத்தை கொண்டு வந்து கொடுக்கறது,
கடைசியில் எந்த ஆனந்தத்தில் கொண்டு லைக்க வைக்கிறதுன்னர் பிரம்மானந்தத்தில் கொண்டு அப்படியே சேர்த்து பெறுறது அப்படின்னா ஸ்மரணாத் அருணாச்சலம். ஒரு ஊரில் பிறந்தா மோட்சம், திருவாரூரில் பிறந்தா மோட்சம், ஜனனாத் கமலாலயம். எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் சரி திருவாரூரில் பிறந்துட்டா மோட்சம். ஆனால் நாம் எதாவது இப்போ ஒரு மோட்சமாக நினச்சிட்டு இருக்கோம் பெரிசான்னா, நியூயார்க்கில் பிறந்துட்டா என்ன வேற ஒன்றும் இல்லை, க்ரீன் கார்டு கிடைக்கும். அதுக்காக இது அப்பேற்பட்ட இடம் இல்லை, இது பிறந்தாலே மோட்சத்தை கொடுத்துரும். இன்னொரு ஊர் இருக்குது, அங்கே போய் பிராணனை விட்டால் மோட்சம், காசியில் பிராணனை விட்டால் மோட்சம். சரி, இன்னொரு ஊர் இருக்குது, அங்கே போய் பார்த்தாக்க கன்னத்தில் போட்டுனா அரஹரான்னு கன்னத்தில் போட்டுட்டோம்னா மோட்சம். எது? தரிசனா அப்ரசதஸ், ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம் தரிசனத்துக்கு விசேஷமாக அங்கே கொண்டாடுறது என்ன அப்படின்னா, அந்த சிதம்பரத்தில் போய் தரிசனம் பண்ணினா போகிறோம். தரிசனம் கண்டார்க்கு மறு ஜென்மம் இல்லையே, அதுலேயும் முழுஷா தரிசனம் பண்ணுமா? வேண்டாம். அந்த குஞ்சித பாதத்தை மட்டும் அப்படி தூக்கி, அது கூட என்ன ஒரு கருணை பாருங்கள் ஈஸ்வரனுக்கு, எங்கேயானு வந்து தேட போகிறாளே பாதம் எங்கேன்னு பக்தாளுக்காக அப்படி நீட்டின்னு இருக்கிற சோரிமா புடி இந்தா, யாருக்கு இருக்கும் அந்த கருணை? அப்படி காமிச்சுன்னு இருக்கிற, அப்படி காமிச்சு கூட நமக்கு பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கலைன்னா இந்த கண் இருந்த என்ன பிரயோஜனம்? கண்காள் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை எந்தோள் வீசி நின்றாடும் பிராந்தனை கண்காள் காண்மீன்கள். இந்த கண் எதுக்கு இருக்கு? அங்க மாலைங்கிற தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள் தலையே நீவணங்காய் தலை மாலை தலைக்கணிந்து அப்படின்னு, இந்த மனுஷ சரீரம் ஒன்றுத்துக்கும் உதாத குப்பை குப்பை குப்பைன்னு எல்லாரும் சொல்கிறா இல்லையா, இனிமேல் இந்த கர்ப்பவாசமே படாது, இந்த கருப்பை குழியில் வந்து விழக்கூடாது அப்படி இப்படின்லாம் எல்லாரும் சொல்கிறாரே. பல பேர், பல மகான்கள், பல ஞானிகள், முக்காவாசி பேர் இப்படி தான் வேண்டாம் வேண்டாம்னு வெறுக்கிறார். ஆனால் இவர் தான் வேணுங்கிறார். என்ன இப்போ குறைஞ்சி போயிடுத்து இந்த மனுஷனாக பிறந்ததுனால? அப்படி மனுஷனாக பிறந்ததுனால தான் இந்த கண்ணால் பார்க்குறேன், தரிசனம் பண்ண முடியறது, வாயால் அவனோட நாமத்தை சொல்ல முடியறது, காதால் கேட்க முடியறது, கையால் பிரேட்சணம் அர்ச்சனை பண்ண முடியுது, காலால் பிரேட்சணம் பண்ண முடியுது. இத்தனையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த சரீரம் இருக்கிறதுனால தானே. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா முன்னடி என்மனத்தை வழுவாதிருக்க வரல் தர வேண்டும். நீ மனுஷன்தானே இல்லை, புழு பூச்சி அவனாலும் பெட, உன்னோட அந்த சரண கமலம் மட்டும் என்னோட மனசுலேயே லைச்சே இருக்குமானால் அப்படிங்கிற இன்னொரு இடத்துல சொல்ற, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேலியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பெருமையும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. யாரானுங்க இப்பாடா மனுஷ பிறவி வேணும்னு இவர் கேட்கிறார். இப்பேற்பட்ட சிதம்பரத்தில் இருந்துன்னு தரிசனம் பண்ணுவேன்னா அந்த குஞ்சித பாதத்தை பார்க்கறத விட என்ன இருக்கு இந்திராதி லோகங்களில் ஆனந்தம் வேணும் எனக்கு அப்படிங்கிற இவர் சொன்னத்தையே தான் அப்படியே திருப்பி சொல்றாப்புல ஆழ்வார் சொல்றார். பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டும். என்ன கிடக்கு இந்திராதி லோகங்களில்? வெறும் காமதேனும் கல்பவருஷம் ரம்பையும் ஊர்வசியும். இப்படி ஒரு கருட சேவை உண்டா? இப்படி ஒரு குதிரை வாகனம் உண்டா? இப்படி ஒரு ரதோத்சவம் உண்டா? இப்படி ஒரு முத்தங்கி சேவை உண்டா? என்னங்க பார்க்க முடியும்? அங்கே என்னத்தை அனுபவிக்க முடியும்? அதனால அச்சுவை பெரினும் வேண்டே நரங்கமா ரகுருளான் அப்படின்னா என்ன ஒரு ஆனந்தம் இருந்து என்ன ஒரு பழுத்து இருந்ததுன்னா இப்படிலாம் வார்த்தையில் ஆனந்தத்தில் வர்றது அப்படிதான் சொல்கிறா. அப்படி பார்த்தா மோட்சம். சரி, ஒன்று பிறந்தா மோட்சம், ஒரு ஊரில் இறந்தா மோட்சம், ஒரு ஊரில் போய் பார்த்தா மோட்சம். இந்த மூணு காரியத்தில் சுலபம் போய் பார்க்கறது, போகிற போக்கில் அப்படியே சிதம்பரத்தில் இறங்கி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் விட்டுடுமானர், தரிசனம் பண்ணினா மோட்சம் அப்படின்னா எல்லாருக்கும் அவர் கொடுத்துருவா தரிசனத்தை பார்த்துட முடியுமான? இல்லை, எவனுக்கெல்லாம் மோட்சத்துக்கு யோகியதை இருக்கோ அவன் மட்டும்தான் அங்கே போக முடியும், ஏதாப்பில் நிற்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்?
ஏதானும் வந்து இழுத்துன்னு போயிடும். இவனோட பிராரப்தம் வந்து பார்க்காத அழிச்சுன்னு நானும் நினச்சிட்டே இருக்கேன், 100 தூரம் சிதம்பரத்துக்கு போகிறேன் இன்னும் போய் பார்க்க முடியல. கிடைக்காது. இதுவே இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா பிறக்கிறதும் இறக்கிறதும் நம்ம கையில் இல்லை. எல்லாருக்கும் ஆசையாக தான் எனக்கு திருவாரூரில் பிறக்கணும்னு முடியுமா? இல்லை, அதுதான் நம்மளால் முடியாது. போய் பிராணனை விடுறது காசியில் போய் பாடின விடலாம் அப்படின்னா அதுவும் விட்டுருமான்னர். இல்லை, ஒருத்தர் காசியிலே பிராணனை விடணும் மோட்சம்ங்கிறதுக்காக உட்கார்ந்தார். கிட்டத்தட்ட 80 வயசு ஆச்சு, 40 வருஷமாக காத்துருக்கிறாங்க போய் பிராணனை விடணும்னு. இங்கே கொள்ளு பேரனுக்கு புண்ணியாதனம்னு வந்தார், மெட்ராஸ்க்கு வரலான்னு கங்கா காவேரியில் ஏறி உட்காந்துட்டு அலகாபாத் தாண்டித்து பிராணம் போயிடுத்து. அது பஞ்சக்ரோஷம் தாண்டணும்னு இருந்தது போல இருக்கு. கடைசியில் இங்கே புண்ணியாஜனத்துக்கும் போகல, அங்கே 40 வருஷம் காவு காத்ததும் போகல, பிராணம் போகல. விட்டுடாது, அது போயிடும். அதுவும் நம்ம கையில் இல்லை. இப்படி பிறக்கிறது நம்ம கையில் இல்லை, இறக்கிறது நம்ம கையில் இல்லை. சரி, போய் தான் பார்க்கறதுக்கும் கை வரமாட்டேங்கிறது சம்சாரம், ஏதோ தடுக்கிறது பந்தம். இது மூணு வேணால் பண்ண முடியாது. அதனால் இது மூணு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாப்பில் தோணித்து போல இருக்கு. அதனால் இது மூணுமே வேண்டாம். நீ பிறக்க வேண்டாம், இறக்க வேண்டாம், எங்கே வேணால் போகிற, எங்கே வேணால் போகிறதா இருக்கட்டும், என்ன வேணால் பண்ணின்று வெளியில் விட்ட விட்ட ஆசை வேண்டாம். இருக்கிற இடத்துல நினைக்கலாமே, இது கொண்டும் காசு பண்ணோம், செலவு இல்லை, யாரும் வந்து தடுக்க போகிறது இல்லையே. அப்படி இருந்த இடத்துலேருந்தே நினைச்சாலே போதும், ஸ்மரணாத் அருணாச்சலம், 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 அருணாச்சலம் அப்படின்னு உட்கார்ந்துன இடத்துல நினைச்சாலே மோட்சமா. இதுக்கு மேலே யாரானு மோட்சத்துக்கு சுலபமான வழி சொல்ல முடியுமா? கீதையில் சுவாமியை தானே சொல்றார், நீ லைஃப் லாங் ஒன்ன ஜென்மம் முழுக்கலும் எப்படி வேணா வீணாக்கி என்ன வேணா பண்ணி தொலை, ஆனால் அந்த போற ஒரு க்ஷணத்துல என்ன நினைச்சுக்கோ, நினைச்சுன்னா எங்கிட்ட வந்துடலாம் அப்படின்னு. ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை பிடிச்சுன்னுலாம், சுவாமியே சொல்லிவிட்டார், அப்ரூவ் பண்ணிட்டார். அதனால் எதுக்கு இப்படி ஆயுசு முழுக்கலும் இனிமேல் கோவில் குளம் பஜனை யஜனை நாமஸ்மரணை இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், இஷ்டப்படி எல்லாம் சௌக்கியமாக இருந்துட்டு போகிற அன்னைக்கு நினச்சிக்கலாம் அப்படின்னா, இவ்வளவு ஈஸியாக சொன்னது தான் ரொம்ப கஷ்டமாக என்ன பண்ணிட்டேன்னா, இந்த போகிற க்ஷணம் மட்டும் எதுன்னு தெரியாத சாவியை ஒழிச்சு வச்சுக்கிட்டார். அதை சொல்லி தொலைச்சுண்டு இந்த ஸ்லோகத்தையும் சொல்லியிருந்தார்னா அவர் சொன்னதை கேட்கலாம். அதைத்தான் வச்சார். எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாப்பிலே டெத் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பதும், டே ஆஃப் டெத்து எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டார்னா சௌரியமாக இருக்கும். என்ன, ஒருத்தரே ஒருத்தருக்கு தான் கஷ்டம், இன்சூரன்ஸ் ஒரு கம்பெனியும் வராது. அதுதான் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அந்த ஸ்மரணை வரத்துக்காக தான் என்ன பண்ணார் சுவாமி, இவ்வளவு ஒரு சுலபமான வழியும் சொல்லிவிட்டு இப்படி ஒரு பெரிய தந்திரமும் பண்ணார் இல்லையா. போகிற கால க்ஷணத்தில் என்ன நினச்சிக்கோ, என்னையே இந்த அடைஞ்சுடலாம் அப்படின்னுட்டு போகிற டயத்தை க்ஷணத்தை மறைச்சி வச்சார். பார்த்தா நமது முன்னோர்கள்லாம் நமது ரிஷிகள்லாம், ஓஹோ நீ தடுக்கில் போடுறியா, நாங்கள் கோலத்தில் போடுறோம் அப்படின்னு அவ என்ன பண்ணினா, இருக்கட்டும் போகிற க்ஷணத்தில் உன்னை நினச்சிட்டா நீ உன்னோட ஐக்கியம் பண்ணிப்பேன். அந்த போகிற க்ஷணம் எப்போ வேணால் இருந்துட்டு போகிறது, 60 நாளையும் ராம ராமா கிருஷ்ண கிருஷ்ணா சிவசிவான்னு உன்னையே நினச்சிட்டுப்போம். இப்போ என்ன பண்ணுவேன், இப்படி பிறந்த அன்னியிலேருந்து கடைசி வரைக்கும் அத்தனைக்கும் இந்த ஸ்மரணையை வச்சுருக்கிறது, இத்தனை பூஜை, இத்தனை அபிஷேகம், இத்தனை ஜபங்கள் தபங்கள் இத்தனையும் திருப்பி திருப்பி சொன்னது காரணம் என்னென்னா, இந்த போகிற க்ஷணம் எதுவாக இருந்துட்டாலும் கவலை இல்லை. இந்த க்ஷணம் போனாலும் கவலை இல்லை, அடுத்த க்ஷணம் போனாலும், ஏன்னா எப்போ வரை நாங்கள் ராமராமான்னு சொல்லிகிட்டு இருக்கோம், கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டு இருக்கோம், போனால் போயிட்டு போகிறது. சரி, நமக்கு தோணலாம் என்னையும் அது அவரே அந்த க்ஷணத்தில் 1 நிமிஷம் சொன்னால் போகிறோம்னு இருக்க, நம்ம லைஃப் லாங் போய் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு. வேஸ்ட்டு இல்லை, இந்த நாமாவை சொல்லிகிட்டு இருக்கிறதுனால நீ சொன்ன ஆரம்பித்தோடனே போனாலும் நஷ்டம் இல்லை, போகாத 100 வயசு இருந்தாலும் நஷ்டம் இல்லை, எந்த விதத்திலையும் உனக்கு பாதிப்பு இல்லை. அதனால தான் இத்தனை வழிமுகமான காரியங்கள்லாம் சொல்லியிருக்கு. நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்காத எல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், மனசு சுத்தமாக இருந்தால் போகிறோம், மனசு சுத்தமாக இருந்தால் போகிறோம். எங்கேருந்து மனசு சுத்தமாக வரும்,